அபிராமி போன்றவர்கள் நிறைய ஆயிரம் மாணவிகள் இங்கே இருந்திருக்கலாம். இது ஒரு ரொம்ப ஒரு உயர்வான அல்லது உயரிய அதற்கான ஒரு மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கலைக்கான மாணவிகளை வெளியே கொண்டு வரும், கலைஞர்களை வெளியே கொண்டு வரும் நிறுவனம் சந்தேகமில்லை. அபிராமி போன்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றாக தெரியும், ஒரு எல்லா இடத்திலும் உலகளாவிய அளவில் ஒரு நாடு முழுவதும் தழுவியிருக்கிற எல்லா விதமான பெண்களுக்கும் பாலியல் வன்முறைகள் என்பது தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் பொய், இங்கு எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. இந்த கோரிக்கைகள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானவை. நாங்கள் கல்லூரி இழுத்து மூடுகிறோம், விடுதியை மூடுகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஜனநாயக மறுப்பு கருத்து தான் நான் அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று முடிவெடுத்த தருணம். இப்போ நீங்கள் இருந்த காலகட்டங்களில் எவ்வளவு புகார்கள் வந்திருக்கு, அது எவ்வளவு வந்து டிரான்ஸ்பரண்டாகவும், அவங்க புகார் கொடுக்குறவங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாகவும் அந்த புகாரின் மேலே எடுத்த நடவடிக்கைகள் என்ன? இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, மாணவிகள் மாணவர்களுடைய புகார்கள், எல்லா புகாரும் ஒரே ஒரு பிரச்சனை பாலியல் பிரச்சனை மட்டும்தான் அப்படின்ற ஒரு பார்வை வந்து தவறானது. அப்படி இருக்க முடியாது. ரெண்டாக வேணால் பிரிச்சுக்கலாம். கோரிக்கைகளை கேட்காமல் இருக்கிறது, இந்த அதிகாரம் இந்த நிர்வாகம் எங்களுக்கு மாற வேண்டும் இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அப்போது பல வருஷங்களாக இங்கே பாலியல் புகார்கள் இருக்கின்றன என்றால் அது வந்தால்தான் தெரியும். பாலியல் ரீதியான வன்முறைக்கு ஆட்படுத்தப்படுகிற பெண் தான் பிரச்சனைக்குரியவள்ங்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான தவறான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பார்வை ஒன்று சமூகத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ பாலியல் புகார்களை தராமல் இருப்பதற்கு பல அழுத்தங்கள், கலாச்சார ரீதியான பண்பாட்டு ரீதியான தடைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த கல்லூரி முழுக்க இந்த கல்லூரி வளாகமே பாலியல் தொந்தரவுகளால் ஆனது, பாலியல் ரீதியாக பாதுகாப்பற்ற வளாகம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப பொத்தாம் பொதுவான ஒரு குற்றச்சாட்டு. இது தவிர மூன்று புகார்களும் ஆண் மாணவர்களிடமிருந்து, ஆண் ஆசிரியர்கள் பாலியல் ரீதியாக தொந்தரவு அல்லது துன்புறுத்தல் செய்த புகார். மூன்று மாணவர்களுக்குமே பதில் தரப்பட்டது. அதில் எதுவுமே வந்து மாணவிகள் ஆசிரியர்கள் மேலே வந்த புகார்கள் வரவில்லை. வந்ததே இந்த மூன்று மாணவர்கள். இவருக்கும் அந்த காலத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 13 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்பொழுது இருந்த மாணவிகள், இவர் வந்து அப்பொழுது இருந்த இன்றையிலிருந்து அவர் 13-16 ஆண்டுகள் குறைவாக, அவர்களுக்கும் நல்ல உறவு இருந்தது. அந்த உறவு நெருக்கமான உறவு, காதல் உறவாலாம் இருந்தது அப்படின்னு. அப்போது அதை சொல்லுக்கின்ற தகவல் புகார் அல்ல. இந்த சட்டத்தின்படி பாதிக்கப்பட்ட பெண் அக்ரீவ்டு உமன் அவங்க புகார் கொடுத்தா தான் அதை புகாராக எடுத்துக்கொள்ள முடியும். எனக்கு இந்த ஆசிரியர் மூலமாக கடுமையான நடவடிக்கை என் மேல் எடுத்தார். அதனுடைய இறுதி வார்த்தைகளில் அவங்க கோரிக்கை என்னவென்றால், என்னை அவமானப்படுத்தி பலமுறை மற்ற மாணவர்கள் முன்னால் பேசிவிட்டார். ஆமாம், அந்த ஹரிபத்மன்கிற ஆசிரியர். அப்புறம் அவர் என்னுடைய 2 ஆண்டு கால கல்லூரி படிப்பை வீணாக்கி விட்டார், நான் வந்து கல்லூரி விட்டு போயிட்டேன் அப்படின்ற, இதற்கு எனக்கு நியாயம் வேண்டும்னு சொல்கிறான். அப்போது அடிப்படையில் இது வந்து ஒரு பாலியல் புகார் அல்ல. நான் வெளியில் வந்த பின்னாலும் உள்ளே இருக்கும் பொழுதும் கூட என்னுடைய அந்த புகார் குழுவில் நடக்கக்கூடிய விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள் தெரிவிப்பதற்கு வாய்ப்பில்லை. நான் நிர்வாகம் சார்பாக எந்த பதிலையும் சொல்ல முடியாது. வணக்கம். வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக இந்த கலாச்சேத்ரா கல்லூரியில் நடக்கக்கூடிய பாலியல் வன்முறைகள் சம்பந்தமாக மாணவிகள் போராடி அது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. 3 பேரை போலீஸ் இன்னும் அரெஸ்ட் பண்ணல, ஹரிபத்மனை அரெஸ்ட் பண்ணி அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதற்கிடையில் நீங்கள் அந்த கல்லூரியில் உள் விசாரணை குழுவில் ஒரு வெளிநபராக இருந்திருக்கிறீங்க, அந்த பொறுப்பை ரிசைன் பண்ணியிருக்கீங்க. என்ன காரணம், முதன்மையான காரணம் என்ன? முதல்ல இந்த உள் புகார் குழு அல்லது உள்ள இருக்கக்கூடிய விசாரணை குழுவுக்கு சட்டப்படியான குழு இது. பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளிலிருந்து, புகார் தொந்தரவுகளிலிருந்து அவர்களை அதற்கான தடுப்பு தடை செய்வது குறைத்தீர்க்கும் சட்டம், 2013 இருக்க சட்டத்தின் கீழே இப்படி ஒரு புகார் குழுவை எல்லா நிறுவனங்கள்லையும் அமைக்கணுங்கிறது தான் சட்டத்தினுடைய அவசியம். அப்போ பணி செய்யும் இடங்கள் அப்படிங்கிற இடத்துல பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் இதை சட்டத்தின் கீழ் கொண்டு வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் கலாக்ஷேத்ரா நிறுவனமும் அவர்களுடைய கல்லூரி வளாகத்திற்குள் இந்த புகார் குழு அமைக்கப்படணும் போது ஒரு 3ஆம் தரப்பு உறுப்பினராக என்னிடம் கேட்கப்பட்டது. 2018 முதல் நான் அந்த இதில் இருக்கேன். எங்களிடம் அந்த 4 வருடங்களில் நிறைய புகார்களை விசாரிச்சிருக்கோம், அதற்கான பரிந்துரைகளை கொடுத்துருக்கோம், முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு, மாணவிகளுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த மாணவிகள் போராட்டம் மார்ச் மாதம் முதல் 2வது வாரத்திலிருந்து 3வது வாரத்திலிருந்து இந்த போராட்டம் என்பது
நிறைய பிரச்சனைகளை ஒரு 100 புகார்கள் 200 புகார்கள்னு நம்முடைய ஊடகங்களில் பார்க்கறது போல் வரும்பொழுது அந்த போராட்டத்தை இந்த நிர்வாகம் கையாண்ட விதம் சரியானது அல்லங்கிறது என்னுடைய கருத்து. உதாரணத்திற்கு அவங்க ஒரு 100 புகார் கொடுக்குறாங்கன்னா பாலியல் புகார் குறித்த விஷயங்களை கவனிப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த உள் விசாரணை குழுவிடம் வராமல் அந்த புகார்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் பேசப்படுகிறது என்றால் ரெண்டு விஷயம். மாணவர்களுக்கு இந்த புகார் குழுவின் மீது நம்பிக்கை இல்லை, நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஒரு அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் ஒரு 200-250 மாணவர்கள் மட்டும் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட போராட்டத்தை மிக உதாசீனப்படுத்துகிறதும் இந்த போராட்டமே உண்மை எதுவுமே இல்லை, அனைத்தும் இங்கு சரியாக இருக்கிறது என்கிற ஒரு பார்வையை முன்வைத்து அந்த கல்லூரியை மூடுவது, விடுதிகளை மூடுவது, இது போன்ற ஜனநாயக மறுப்பு நடவடிக்கைகளை நிர்வாகம் எடுத்ததால் இதற்கு மேல் இந்த நிர்வாகத்துடன் என்னுடைய உறவை நான் தொடர முடியாது என்கிற அடிப்படையில் நான் இதிலிருந்து வெளியே வந்து விலகிறேன். கலாச்சேத்ரா மட்டுமல்ல, பல்வேறு நிறுவனங்களை நீங்கள் சொன்ன அந்த ஆக்ட் படி பல தனியார் நிறுவனங்கள் பெண்கள் பணிபுரியக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே அந்த விசாகா கமிட்டி அமைக்கணும் அப்படின்றது இருக்குது. அப்போது பெண்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ வெளியில் போராட்டத்தில் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் பேசும்போது அங்கே இருக்கிற நிர்வாகத்தின் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு, ஆனால் அவங்க சொல்கிறது கடந்த பல வருடங்களாக இப்படியே தான் நடக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் இருந்த காலகட்டங்களில் எவ்வளவு புகார்கள் வந்திருக்கு, அது எவ்வளவு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் அவங்க புகார் கொடுக்குறவங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் அந்த புகாரின் மேலே எடுத்த நடவடிக்கைகள் என்ன? இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, மாணவிகள் மாணவர்களுடைய புகார்கள் எல்லா புகாரும் ஒரே ஒரு பிரச்சனை பாலியல் பிரச்சனை மட்டும்தான் அப்படின்ற ஒரு பார்வை வந்து தவறானது. அப்படி இருக்க முடியாது. ரெண்டாக வேணால் பிரிச்சுக்கலாம். ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட பாலியல் தொந்தரவுகள் வற்புறுத்தல்கள் வன்முறைகள் சம்மந்தப்பட்ட புகார்கள், பாலியல் சம்மந்தமற்ற பிற புகார்கள். இன்றைக்கு அந்த ஊடகத்தில் மாணவிகள் போராட்டத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கான பாகுபடுத்துதல், டிஸ்கிரிமினேஷன், அவர்களுக்கான வாய்ப்புகள் தராமல் இருக்கிறது, கடுமையாக இருப்பது, அவர்களுக்கான தண்டனைகளை தருவது, அதிகாரத்தில் இருப்பவங்க வந்து மாணவர்கள் கோரிக்கைகளை கேட்காமல் இருக்கிறது, இந்த அதிகாரம் இந்த நிர்வாகம் எங்களுக்கு மாற வேண்டும் இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அப்போது பல வருஷங்களாக இங்கே பாலியல் புகார்கள் இருக்கின்றன என்றால் அது வந்தால்தான் தெரியும். அது வராமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ மாணவிகள் வந்து ஒரு விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்துகிறோம், மற்றதெல்லாம் இருக்கு நம்ம செய்கிறோம். அப்போ தனிப்பட்ட மின்னஞ்சல், தனிப்பட்ட தொலைபேசி எண்கள், நாங்கள் இந்த புகார் குழுவில் 4 உறுப்பினர்கள் இருக்கோம், 4 பேரும் பெண்கள், 4 பேருடைய தனிப்பட்ட மின்னஞ்சல் புகார்கள் அது புகாருக்கான எங்களுடைய எண்கள்லாம் தரோம். அப்போ அதற்காக கூட அவர்கள் முன் வரலாம். அப்புறம் இது இல்லாமல் ஒரு இதற்கான ஒரு இமெயில் எல்லாமே கூட பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு அவங்க முன் வரலைன்னா சமூகம் முழுக்கவும் இருக்க பிரச்சனை தான் அது. நம்மளுக்கு எதிர்காலம் பாதிச்சிருமோ, நம்ம மதிப்பெண்கள் எதனா ஆயிருமோ, நம்ம பட்டம் வாங்க முடியாமல் போயிடுமோ, எதிர்காலத்தில் வாய்ப்புகள் கிடைக்காமல் போயிடுமோ, இந்த அதிகாரம் என்பது ரொம்ப ரொம்ப பெரிய அதிகாரம், அவர்களுக்கு எதிராக செய்ய முடியாதுன்ற அச்சம் இருக்குது பாருங்கள், அந்த அச்சம் வந்து காரணமாக இருக்க முடியும். இது தவிர பெண்கள் மீதான பாலியல் பிரச்சனைகளை வந்து பெண்களுக்கான இழுக்காக பார்க்கும் ஒரு சமூக அவலம் இருந்துகிட்டே இருக்குது. சில நேரங்களில் எங்கள்கிட்ட வர பெற்றோர் என்னங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கே நீங்கள் ஏன் பேசலைன்னா, இது எப்படியாவது வெளியில் வராமல் அந்த மாணவனுக்கோ அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கோ, நான் இந்த கல்லூரியை பற்றி பேசலை, நான் வெளியில் இருக்கக்கூடிய வரும்பொழுதோ மற்ற இடங்களில் பேசுகிறேன். இதே மாதிரி பணி செய்யும் இடங்கள்லேயும் நான் ஒரு 7-8 அமைப்புகளில் இந்த உள்கம் புகார் குழுவில் நான் வந்து 3 தர உறுப்பினராக இருக்கேன். அதில் கூட அப்படி வந்து பணி செய்கிற பெண்களுக்குடைய பெற்றோர் வந்து இந்த வேலையை காப்பாற்றிக்கவே வேண்டாம், வெளியே அமைச்சிருங்க, இந்த புகாரை கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் பாலியல் ரீதியான வன்முறைக்கு ஆட்படுத்தப்படுகிற பெண் தான் பிரச்சனைக்குரியவள்ங்கிற மாதிரி ஒரு எதிர்மறையான தவறான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பார்வை ஒன்று சமூகத்தில் இருக்குது. இவன் நிர்பயா அப்படி இருக்காங்கன்னா அவள் என்ன செய்திருந்தால் அவளுக்கு அப்படி நேர்ந்திருக்கும், அவள் என்ன மாதிரி உடையணிந்திருந்தாள், அவள் எந்த நேரத்தில் அவள் வெளியே போனாள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பாலியல் புகார்களை தராமல் இருப்பதற்கு பல அழுத்தங்கள், கலாச்சார ரீதியான பண்பாட்டு ரீதியான தடைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. போராட்டம் போன்ற விஷயங்கள் ஒன்றாக இணைவது, மாணவர் சங்கம், அவர்களுக்குள்ளே இருந்த அந்த கடைசி நேரத்தில் அவர்கள் உருவாக்கிய ஒரு ஒற்றுமை, அது போராட்டமாக மாறும்போது அந்த புற சூழல் அவர்களுக்கு மிகப்பெரிய மனத்தடைகளை உடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்போ ஒரு போராட்டம் என்பது ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி இத்தனை பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்தது என்று சொன்ன உடனேயே ஏற்கனவே இருந்தது எப்பொழுதுமே சரியாக வேலை செய்யவில்லை, அந்த பாலியல் புகார் குழுவில் எப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதனால் எங்களால் இந்த புகார் குழுவில் பொறுத்த வரைக்கும் பாலியல் சம்பந்தப்பட்ட புகார்களை மட்டும்தான் விசாரிப்பதற்கு இந்த புகார் குழுவுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
நான் இந்த டிசம்பர் மாத இறுதியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் ஒரு முகநூல் பதிவு வந்தது முன்னாள் இயக்குனர் சார்பாக. அந்த பதிவில் ரெண்டு பெண்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த ரெண்டு பெண்களில் ஒருவர் பழைய மாணவி, ஒருவர் இன்றைக்கு இருக்கும் ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ளும் மாணவி. அந்த மாணவி பொறுத்த வரைக்கும் அவங்க புகார் கொடுக்குறாங்க, எப்படி இவங்க வந்து முகநூலில் என்னுடைய பெயரை தவறாக பயன்படுத்த முடியும், என்னுடைய உறவு ஆசிரியருடன் சிறப்பான மாணவி ஆசிரியர் உறவு, குரு சிஷ்யை உறவு, அவங்களுடைய பாஷையில் அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட முகநூல் பதிவுக்கு நான் கண்டனம் தெரிவித்து விட்டேன், என் வழக்கறிஞர் மூலமாக நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் அப்படின்னு எங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அப்போ இது உண்மையானதா அப்படின்னா, சில ஆசிரியர்கள்லாம் இப்படிலாம் இருக்கலாம் போல இருக்கு, இது சரியானதில்லை, இப்படி ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு தப்பாக இருக்கலாமான்னு கேட்கும்பொழுது, அந்த ஆசிரியர்கள், அந்த மாணவிகள், இப்படி பின்னால் பேசுபவர்கள், அந்த பெண் காதுபட பேசுபவர்கள், அது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று சொல்பவர்கள் என்று 14-15 பேரை நாங்களே ஒரு தாமாக முன்வந்து எடுத்துக்கொண்ட விசாரணை அடிப்படையில் பார்க்குறோம். அந்த விசாரணையில் இந்த குற்றச்சாட்டு பொய்யானதுன்ற முடிவுக்கு வரும். அந்த மாணவியையும் விசாரிக்கிறோம், சம்மந்தப்பட்ட ஆசிரியர் விசாரிக்கிறோம், அது தவிர 12-13 ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாரையும் சேர்த்து விசாரிக்கிறோம். அப்போ இந்த கல்லூரி முழுக்க, இந்த கல்லூரி வளாகமே பாலியல் தொந்தரவுகளால் ஆனது, பாலியல் ரீதியாக பாதுகாப்பற்ற வளாகம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ரொம்ப பொத்தாம் பொதுவான ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா மாணவிகள் யாரும் வரல, வராதற்க ஒரு குற்றச்சாட்டை கற்பனை செய்து கொண்டு சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் முன்னாடி வந்த பேசிய பழைய மாணவர்கள், இந்நாள் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கும் அந்த காலத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால், 10 ஆண்டுகளுக்கு முன்னால், 13 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்பொழுது இருந்த மாணவிகள், இவர் வந்து அப்பொழுது இருந்த இன்றையிலேருந்து அவர் 13-16 ஆண்டுகள் குறைவாக, அவர்களுக்கும் நல்ல உறவு இருந்தது, அந்த உறவு நெருக்கமான உறவு, காதல் உறவாலாம் இருந்தது அப்படின்னு. அப்போது அதை சொல்லுக்கின்ற தகவல் புகார் அல்ல. இந்த சட்டத்தின்படி பாதிக்கப்பட்ட மாணவி, பாதிக்கப்பட்ட பெண், அக்ரீவ்டு உமன், அவங்க புகார் கொடுத்தா தான் அதை புகாராக எடுத்துக்கொள்ள முடியும். சொல்பவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வாக்கியங்கள்லாம் இல்லை. ஆனால் இது தவிர இந்த ஆசிரியர் நடந்து கொள்ளும் விதம், இந்த கதைகளை எல்லாம் கேட்டு அறிந்து அச்சத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளாக இருக்கலாம், அவர்களுக்கு இவரை பற்றியோ நிர்வாகத்தை பற்றியோ பல குறைகள் இருக்கலாம், அந்த குறைகள் எல்லாம் நிர்வாகத்திற்கு போகின்றன. அதையெல்லாம் நிர்வாகம் சரிவர கையாளவில்லைங்கிறது தான் இந்த போராட்டம் வெளிக்காட்டக்கூடிய உண்மையாக இருக்குது. அப்போ இந்த போராட்டம் என்பது ஒரு ஜனநாயக கோரிக்கைகளினுடைய குரல், அந்த கோரிக்கைகளை, அந்த ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டத்தை, இதெல்லாம் போய் இங்கே எல்லாமே சிறப்பாக இருக்கிறது, இந்த கோரிக்கைகள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானவை, நாங்கள் கல்லூரி இழுத்து மூடுகிறோம், விடுதியை மூடுகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஜனநாயக மறுப்பு கருத்து தான் நான் அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று முடிவெடுத்த தருணம். இந்த விஷயத்தில் ரெண்டு இஷ்யூ இருக்குது. ஒன்று, அங்கே இருக்கிற கல்வி கற்கும் சூழல் வந்து இவங்க பழைய அந்த குரு சிஷ்யை, நீங்கள் சொன்ன மாதிரி குருகுல கல்வி முறை மாதிரி தான் இருக்குதா? இன்னொன்று வந்து, ஏற்கனவே இருக்கிற அந்த டிரெக்டர் மேலே இருக்கிற கோபத்தினால் அங்கே இருக்கிற பேராசிரியர்கள் தூண்டுதலின் பேரில் இப்படியான போராட்டங்களை மாணவிகளை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற வாதமும் இருக்குது. ஆமாம், எப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ நீங்களும் நானும் வெளியில் இருக்க ஆட்கள், வெளியிலேருந்து எவ்வளவு பார்க்குறோமோ அதை பற்றி மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பணிக்காக ஒரு குறிப்பிட்ட சட்டத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தேன் அடிப்படையில் நான் உள்ளே இருந்து பார்த்த என்னுடைய அறிவுக்கு எட்டின என்னுடைய நேர்மையான தொடர்ச்சியான என்னுடைய பணியை வந்து அங்கே செய்திருக்கிறேன். அப்போது பாலியல் சம்பந்தப்படாத மற்ற பிரச்சனைகளை பற்றி அந்த நிர்வாகம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று இந்த மாணவிகள் இன்னைக்கு சொல்கிறது அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்வது போல, நம்ம கேள்விப்படுவதைப் போல, நானும் ஊடகங்களில் பார்ப்பது போல, முன்னால் இருந்தவர்களுக்கும் இப்போது இருக்கக்கூடிய அதிகார போட்டி, அதிகார வேட்கை, இப்படி போன்ற விஷயங்கள் எல்லாம் தான் இவர்களை தூண்டிவிட்டு வந்தார்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய உண்மையை ஆராய்ந்து பார்த்தால்தான் தெரியும். ஆனால் அதற்காக ஒரு 100 மாணவர்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டு வருவார்களா என்கிற கேள்வி முன்னெழுகிறது. அப்படியே அது பொய்யானதாக இருந்தால் கூட அதற்கான ஒரு நிர்வாகத்தினுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்கான அமைப்பு கமிட்டிகள்லாம் இருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஆசிரியர் மது அருந்திட்டு வர்றாருன்னு வைங்க, அல்லது ஒரு மாணவரோ மற்ற மாணவர்களோ அடித்து கொண்டு சண்டை போட்டு கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்கன்னு வைங்க, அது கல்வி கற்கும் சூழலுக்கு உகந்தது அல்ல. ஆனால் இவை இரண்டுமே பாலியல் வன்முறையோ பாலியல் துன்புறுத்தலோ அல்ல. அப்போ இது போன்ற
தவறான நடவடிக்கைகள், இது போன்ற ஒழுங்கீனங்கள், மிஸ்கான்டக்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஐசி என்கிற இந்த உள் புகார் குழுவிடம் வராது. ஏனென்றால் இது ஒரு சட்டத்தின் பார்ப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு, அதற்கான பணி இப்படி தான் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நிர்வாகம் எப்பொழுதுமே ஒரு உள்ளிருக்கக்கூடிய ஒரு விசாரணைக்கான ஒரு அமைப்பை, டிசிப்ளினரி கமிட்டி. இப்போ நீங்கள் ஒரு அமைப்பில் இருக்கீங்கன்னா அந்த அமைப்பில் யாராவது உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்கன்னா இன்றைக்கே உங்களை வந்து பணி நீக்கம் செய்யணுன்றது நியாயம் இல்லை. ஒரு விசாரணை வைக்கணும், அவர் சொல்வது உண்மையா, உங்கள் தரப்பு என்னன்னு கேட்கணும். அதுபோல் எந்த விதமான குற்றச்சாட்டாக இருந்தாலும், உதாரணத்திற்கு தண்ணீர் சரியில்லை, எங்களுடைய அடிப்படை தேவைகள்லாம் சரியில்லை, நாங்கள் எப்படி கல்வி கற்பது அப்படின்னா, அதுவும் பாலியல் குற்றச்சாட்டும் ஒன்று அல்ல. அப்போ இதையெல்லாம் பார்க்க வேண்டிய இடத்துல நிர்வாகம் இருக்கிறது. இது இப்படி இருக்கும்பொழுது நாங்கள் இந்த எங்களுடைய நாங்களாக முன்வந்து தாமாக முன்வந்து எடுத்த அந்த விசாரணையில் இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி இப்படி முடிவெடுத்தோம். இந்த குற்றச்சாட்டில் அது உண்மையில்லை, இப்படி சொல்லக்கூடிய இந்த சூழலில் நாங்கள் விசாரித்த வரைக்கும் இங்கே பாதுகாப்பற்ற சூழல், ஏன்னா எந்த மாணவியும் முன் வரல, அப்படி இருந்ததுன்னா எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதுல. ஆனால் இந்த சமயத்தில் மாணவர்கள் அவர்களுக்கு கொடுத்த புகார்கள் மட்டும் இல்லாமல் எங்களிடம் சில புகார்கள் வந்தன. அவை நான்கு புகார்களை சொல்லலாம். இந்த விசாரணை முடிந்த பின்னால், அறிக்கை தருவதற்கு முன்னாலும் அறிக்கை தந்த பின்னாலும் நான்கு புகார்களில் ஒன்று, பழைய மாணவி ஒருவர் எனக்கு இந்த ஆசிரியர் மூலமாக கடுமையான நடவடிக்கை என் மேல் எடுத்தார். அதனுடைய இறுதி வார்த்தைகளில் அவங்க கோரிக்கை என்னவென்றால், என்னை அவமானப்படுத்தி பலமுறை மற்ற மாணவர்கள் முன்னால் பேசிவிட்டார். ஆமாம், அந்த ஹரிபத்மன்கிற ஆசிரியர். அப்புறம் அவர் என்னுடைய இரண்டாண்டு கால கல்லூரி படிப்பை வீணாக்கி விட்டார், நான் வந்து கல்லூரி விட்டு போயிட்டேன் அப்படின்ற, இதற்கு எனக்கு நியாயம் வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போது அடிப்படையில் இது வந்து ஒரு பாலியல் புகார் அல்ல. மாணவர்கள் முன்னால் சத்தமாக திட்டுவது, கோவப்படுவது, கொடுத்த ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அந்த வாய்ப்பு வேண்டாம், வேறு ஒருவர் இதில் அடிக்கட்டும், நடனமாடட்டும்னு சொல்லிடுறேன். வாய்ப்பு பறிப்பு, இந்த மூன்று விஷயங்களும் அதில் இருக்கும் பொழுது இது பாலியல் புகார் அல்ல. நிர்வாகத்திடம் இந்த நிர்வாகமும் பார்க்கிறதால் நிர்வாகத்திடம் இதை அனுப்பி உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். ஒரு மாணவருக்கு, மாணவிக்கு எதிராக ஒரு ஆசிரியர் நடந்து கொள்வார் என்றால், அந்த ஆசிரியர் இப்போது இருக்கிறார் என்றால், அது சரியானதில்லைன்னு நம்ம அங்கே அனுப்பிச்சிருவோம், ஏன்னா எங்களுக்கு இல்லை. இது தவிர மூன்று புகார்கள், மூன்று புகார்களும் ஆண் மாணவர்களிடமிருந்து, ஆண் ஆசிரியர்கள் பாலியல் ரீதியாக தொந்தரவு அல்லது துன்புறுத்தல் செய்த புகார். மூன்று மாணவர்களுக்குமே பதில் தரப்பட்டது. இது பாலியல் ரீதியாக பெண்கள் மீதான வன்முறைகளை, பெண்களுக்கான அவர்கள் மீதான பாலியல் வன்முறைகளை குறித்து விசாரிக்கக்கூடிய சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட குறிப்பான குழு. இந்த குழுவில், இந்த கமிட்டியில் இதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. நிர்வாகம் உடனடியாக இந்த கடுமையான விஷயங்களை பற்றி நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு அதை பற்றி தெரிவிக்கும், எங்களால் செய்ய முடியாது என்ற பதிலை கொடுத்துட்டு இந்த பதிலை நிர்வாகத்திற்கும் அனுப்பிவிடுகிறோம். அப்போ இந்த விஷயங்களெல்லாம் இவங்க பார்த்தாங்களா, நடவடிக்கை எடுத்தார்களா என்று பார்த்தால், அதையெல்லாம் எடுக்கப்படவில்லை என்று தான் போராட்டம் நமக்கு சொல்கிறது. ஓகே, இப்போ ஒரு வெளிநபர், மூன்றாம் தரப்பு உறுப்பினராகவும் இருக்க ஒரு நபர், என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், உங்கள் ஒழுங்கு நடவடிக்கை என்ன, யார் ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் இருக்கிறீர்கள், உங்களுடைய இதெல்லாம் என்னன்னு கேட்க முடியாது. இந்த குழுவிடம் வரக்கூடிய புகாருக்கான விசாரணையை முடித்து மெய்த்தன்மையை பார்த்து, இன்னும் சொல்லப்போனால் இந்த புகார் குழு என்பது அந்த மாணவியின் பார்ப்பட்டு நின்று இதில் இருக்கும் மெய்த்தன்மையை நாங்கள் உணர்ந்து சொல்ல வேண்டியது தான். இது வந்து நிரூபணம் செய்யணும், எல்லாத்துக்கும் புகாருக்கு எனக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்ல மாட்டோம். இது இப்படியாக இருந்தால், இந்த பெண் இப்படி பாதிக்கப்பட்டிருந்தால், இந்த வார்த்தைகள் இப்படி பேசப்பட்டிருந்தால், இது பாலியல் வன்முறைக்கான கோரிக்கை வைத்ததன் காரணமாக வந்தது என்று, ப்ரிபாண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, இது இப்படியாக நடந்திருக்க வாய்ப்புண்டு என்று சாதாரண மனிதர், சட்டம் தெரிந்து சட்டத்தின் பார்ப்பட்டு பார்க்கிற, நியாயத்தின்படி பார்க்கிற ஒருவருக்கு புரிந்தாலே அது பாலியல் வன்முறையை உறுதி செய்து விட்டதாகத்தான் நாங்கள் முடிவெடுப்போம். இப்படி ஏற்கனவே நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதற்கான எந்த மாணவிகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது, எந்த மாணவர்கள் தவறு செய்தவர்கள் வெளியே போனார்கள் என்றெல்லாம் கூட பலருக்கும் தெரியாது. என்னென்றால் இவை எல்லாமே கான்ஃபிடென்ஷியல், கமுக்கம். அதனால் இந்த குழுவிற்கு மூன்று அல்லது நான்கு புகார்கள் வந்தன. அதுல நடவடிக்கை எடுத்தது ஆசிரியர்கள் மேல இல்ல, இல்ல, மாணவர்கள் மாணவிகள் மேல அப்படி வந்த புகார்கள் தான். அதுல எதுவுமே வந்து ஆசிரியர் மாணவிகள் ஆசிரியர்கள் மேல வந்த புகார்கள் வரவில்லை. வந்ததே இந்த மூன்று மாணவர்கள், ஆண் மாணவர்கள். அதற்கு இந்த குழுவிற்கு, இந்த உள் விசாரணை குழுவிற்கு சட்டப்படி அதிகாரம் இல்லை. இந்த குழுல இருந்து நீங்க வெளியேறதுக்கு பின்னாடி எனக்கே ஒரு கேள்வி தோணுச்சு. நீங்கள் உங்களை வந்து ஒரு வழக்கறிஞராக இல்லாமல் பெண் உரிமை களங்களில் பல முற்போக்கு விஷயங்கள், முற்போக்கு கருத்தரங்க கூட்டங்களில் நிறைய இடங்களில் நாங்கள் உங்களை சந்திப்போம்.
பத்திரிகையாளராக அப்படின் இருக்கும்போது இந்த மாதிரியான நேரத்தில் தான் உங்களுடைய பணி அந்த பெண்களின் பக்கம் இருந்திருக்கணும். ஏன் வந்து அங்கே இருக்காமல் வெளியில் வந்துட்டீங்க? ரொம்ப நல்ல கேள்வி. ரெண்டு காரணங்கள் அதை சொல்லலாம். ஒன்று வந்து அந்த போராட்டங்களை இப்படி கண்ணூர் இப்படி பார்க்கும் பொழுது இவர்களுக்கு வந்து நல்ல ஒரு பார்வையை கொடுக்கணும், இந்த நிர்வாகம் சிறப்பாக இருக்குதுன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கே தவிர மாணவர்களுடைய பிரச்சனையை கேட்கணுங்கிற ஒரு இடத்துல இல்லை. அப்போது அந்த ஒரு அடக்குமுறையினுடைய வடிவம் தான் அது. அதை செய்கிற நிர்வாகத்தின் பக்கத்தில் நான் இல்லைன்னு சொல்ல வேண்டியது எனக்கு ஒரு கட்டாயமானதாக இருந்தது, ஒன்று. இரண்டாவது, நான் என்றைக்கு இதிலேருந்து விலகிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேனோ அதற்கு ஒரு 10 மணி நேரத்திற்கு முன்னாடி அவர்கள் இந்த உள்புகார் குழுவை கலைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டதாக பத்திரிகையில் பார்க்க செய்திகள் வருகின்றன. ரெண்டாவது விஷயம், இது வந்து ரெண்டுமே சேர்ந்த ஒரு விஷயம்தான். ரெண்டாவதாக நான் சொல்ல விரும்பின விஷயம், இந்த நிர்வாகத்தின் காரணமாகவோ அல்லது அவர்களுக்கு போதுமான அளவுக்கு போராட்டம்லாம் இல்லாமல் இருக்க காலத்தில் இந்த தைரியமோ இதோ இல்லாமல் இருக்கும்போது இந்த புகார் குழுவின் மேலே நம்பிக்கையை அவர்கள் போதுமான அளவுக்கு வைக்க முடியல. அப்போ ஒரு தார்மீக ரீதியாக கூட இந்த ஒரு புகார் குழு அந்த சமயம் வரைக்கும் போராட்டத்திற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தோல்வி அடைந்ததாக கூட எடுத்துக்கலாம் இல்லையா. அதனால் அந்த யார் பக்கத்தில் நிற்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வியாக இது ரொம்ப ஒரு இந்த போராட்டம் ரொம்ப கவலை கொள்ள செய்தது. ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங்காக ஆகிடுச்சு இந்த போராட்டம். அப்போ இந்த மாதிரி ஒரு கவலையான விஷயம் ஏன் வருதுன்னு சொன்னால் நிர்வாகம் கையாண்ட விதம்தான். அப்போ ஜனநாயகம் இல்லாத ஒரு ஜனநாயகத்தின் பார்ப்பட்டு ஒரு போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை கேட்க தயாராக இல்லாமல் இருப்பவருடன் நான் இருக்க விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் தார்மீக ரீதியாக நான் உரிமைகளுக்காக நிற்கிறேன்னு சொல்கிறதுனுடைய அடிப்படையாக இருக்கும்னு நான் நினச்சேன். அதுதான் என்னால் என்னுடைய இயல்பான வேலைகளை நானாக செய்ய முடியும்ன்ற ஒரு நோக்கத்தை கொடுத்தேன். நிச்சயமாக வேறு யார் அதில் இருந்தாலும் கூட சரிவர வேலைகளை செய்துவிட்டால் மாணவர்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும். சரிவர செய்யாமல் போனால் அதே மாணவர்கள் அந்த உள் கமிட்டியினுடைய தீர்வுகளை அல்லது பரிந்துரைகளுக்கு எதிராக நீதிமன்றம் கூட வர முடியும். நம்ம ஒருத்தர் தான் எல்லாவற்றையும் பார்க்குறோம், நம்மால் தான் எல்லாமே தீர்ந்து விடும் என்கிற ஒரு கருத்தை நம்ம யாருமே வச்சுக்க முடியாது. நானும் அப்படி வச்சுக்கல. இந்த இதில் வந்து இந்த இஷ்யூ வெளியில் வந்ததுக்கப்புறம் சட்டப்பேரவையில் இதை பற்றி முதல்வர் பேசும்போது அங்கே படித்த பெண்கள் வந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னாங்க. ஆனால் அவர் பேசின அவர் மதியம் ஒரு 11 மணி 12 மணிக்கு பேசுகிறாரு, 4 மணிக்குள்ளே புகார்கள் வருது, 4 பேர் மேலே எஃப்ஐஆர் போடப்படுது, அவங்கள வந்து தேடுறதுக்காக போலீஸ்லாம் மும்முரமாக வேலை செய்கிறாங்க. இப்போ வந்து ஹரிபத்மன் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம், மீதி 3 பேரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இதற்கிடையில் அந்த கலாச்சித்ரா கல்லூரி நிர்வாகம் 3 பேர் பணியிடை நீக்கம் இல்லை ஹரிபத்மன் உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம் இப்படியான குளறுபடிகளாக ஒன்று வாய்மொழி உத்தரவாக கல்லூரி நிர்வாகம் சொல்கிறதெல்லாம் செய்திகளாக வருது. என்ன நடக்குது? நான் வெளியில் வந்த பின்னாலும் உள்ளே இருக்கும் பொழுதும் கூட என்னுடைய அந்த புகார் குழுவில் நடக்கக்கூடிய விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள் தெரிவிப்பதற்கு வாய்ப்பில்லை. நான் நிர்வாகம் சார்பாக எந்த பதிலையும் சொல்ல முடியாது. அதற்கு எனக்கு எந்த ஒரு தகுதியுமோ அல்லது அந்த இடத்திலோ நான் இல்லைங்கிறது ஒரு விஷயம். ஆனால் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு விட்டால் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு பணி விதிமுறைகளினுடைய அத்தியாவசியமான விஷயம். இந்த 3 ஆண் மாணவர்கள் மீதாக இருக்கக்கூடிய அவர்களும் பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார்கள். அவர்களை வந்து உடனடியாக பணி நீக்கம் டிஸ்மிஸ் அப்படின்னு செய்கிறதுங்கிறது சட்டப்பூர்வமாக சாத்தியமில்லை. ஏன்னா சட்டம் வந்து ஒருவர் மீது குற்றம் சுமத்தினால் நடவடிக்கை எடுக்கும் வரை அவரை அந்த இடத்திலோ அந்த சாட்சிகளை கலைக்காமல் இருப்பதற்கோ இன்னும் பல்வேறு பணிகளை செய்யலாமே தவிர குற்றச்சாட்டு வந்தவுடன் தீர்ப்பையே எழுத முடியாது. அப்போ அதற்கான ஒரு சட்டத்திற்கான ஒரு போக்கு, ஒரு டியூ ப்ராசஸ்ங்கிற சட்டத்தினுடைய பணி, விசாரணைக்கான சட்டப்பூர்வமான விசாரணைக்கான ஒரு காலம் என்பது அவசியம். அதனால் அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவது விஷயம், மறுபடியும் ஊடகங்கள் எல்லாருமே செய்யக்கூடிய தவறு என்னென்னா பாலியல் வன்முறை இருந்ததா அப்படின்னு சொல்லும்பொழுது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை பாலியல் வன்முறை மட்டும்தான். பாலியல் வன்முறை செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாலியல் வன்முறை பாலியல் சம்பந்தமான விஷயங்களை வந்து உதாகரமானதாகவோ அல்லது பல நேரங்களில் ஒன்றுமில்லாமல் அதை உதாசீனப்படுத்துவதோ ரெண்டு போக்கும் இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமில்லைன்னு சொல்கிறது அல்லது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இப்படி செய்து விட்டாரா இன்றைக்கே அவரை நடுவரோட்டில் எடுத்து சுட்டுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. பாலியல் வன்முறை செய்யாமல் பணித்தளங்களில் ஒரு பெண் வேலை செய்யணும், ஒரு கல்லூரியில் வந்து படிக்கும்போது பாலியல் துன்புறுத்தல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அடிப்படை உரிமையின் பார்ப்பட்டது. ஏனென்றால் அது வாழ் உரிமை, கண்ணியத்துடன் வாழ்வதற்கான ஒரு வாழ்வுரிமையை
உத்தரவாதப்படுத்துவதுதான் பாலியல் வன்முறை, பாலியல் சீண்டல்கள் இல்லாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட அடிப்படை உரிமைகளைப் போலவே சமத்துவத்திற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, பாகுபடுத்தப்படாமல் இருப்பதற்கான ஒரு உரிமை, இதெல்லாம் அடிப்படை உரிமைகள். இது போன்ற மற்ற அடிப்படை உரிமைகளை மாணவர்கள் கேட்கும் பொழுது அதை கண்காணிக்க வேண்டிய, அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய, அந்த குறைகளை தீர்க்க வேண்டிய இடத்துல நிர்வாகம் இருக்கிறது. அந்த நிர்வாகம் இந்த பணிகளை அவருடைய ஒழுங்கு கமிட்டி, அதாவது டிசிப்ளினரி கமிட்டி, இது போன்றவற்றை வைத்து பார்த்திருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு வந்திருக்க 100 புகார்கள் என்ன என்பது நான் எதையுமே பார்க்கவில்லை. நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை பற்றி சொல்லலாம். பார்க்காத ஒரு புகார்களை பற்றி நேன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று யாராலுமே பதில் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை 100 புகார்களும் பாலியல் வன்முறைக்கான புகார்கள் அல்ல. அப்படி இருந்திருந்தால் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு உரிமைகளையும் பெண்கள் உரிமைகளையும் கவனிக்கிற, அதை பற்றி அக்கறை கொள்கிற ஒரு அரசாங்கம் இருக்கும்பொழுது இன்றைக்கு 100 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இல்லை, அதுக்கு தான் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. இது ஒரு மத்திய அரசின் மத்திய அரசின் அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு கல்லூரி. இங்கே யாரையும் அவசரப்பட்டு நடவடிக்கை எடுத்துட்டா டெல்லி மேலிடம் கோச்சுக்கும் அப்படின்ற தயக்கம் அரசுக்கு இருக்கும் அப்படின்ற. இல்லை, அப்படி சட்டத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாதவர்களுடைய பார்வையாக தான் இது இருக்க முடியும். ஒரு இடத்தில் ஒரு குற்றம் நடக்கிறது என்றால் பாலியல் துன்புறுத்தல் என்பது அவர்களுடைய அடிப்படை உரிமையை மீறும் ஒரு விஷயம். ஏன்னா ஐஐடியில் நடக்கிற தொடர் மரணங்கள், ஃபாத்திமா லத்தீஃப் உட்பட பல மரணங்களுக்கு விடை கிடைக்காமலேயே இருக்குது. இதுவும் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வருது, அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க அப்படின்றாங்க. அதாவது ஒவ்வொரு புகாரையும் யார் எப்படி எப்போது கவனிக்கணும்னு ஒரு சட்டத்தில் ஒரு வழிமுறை இருக்குது. இப்போது அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு குற்றத்திற்கான புகார் கொடுத்தா பாதிக்கப்பட்டவர் தான் கொடுக்கணும். இன்றைக்கு இருக்கும் மாணவிகள் கொடுத்துருக்க புகாரில் எங்களுடைய விசாரணையில் வந்தபோது கூட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு உறவு இருந்துச்சுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க. அந்த பெண்கள் தராமல் அந்த குற்றச்சாட்டுகளை எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம நிறைய வந்து மீட்டூவில் பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு படலாசிரியர் மீது 17-18 பெண்கள் புகார் கொடுக்குறாங்கன்னா காலம் கடந்து போய்விட்டதுனாலும் அதை அவர் ஒட்டுமொத்தமாக மறுக்கிறார் என்பதனாலையும் அதெல்லாம் ஒரு முதல் தகவல் அறிக்கையாக கூட அதை பதிவாகவில்லை. இவர்களெல்லாம் பொய் சொல்கிறார்கள் என்றது போல் வந்து விடுகிறது. சட்டம் இப்போ என்ன சொல்கிறதுனா குற்றத்தின் அடிப்படையில் ஒரு குற்றம் நடந்த குற்றத்திற்கான எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா குற்றத்திற்கும் புகாருக்கும் காலதாமதம் அதிகமாக இருக்கக்கூடாது. காலதாமதம் அதிகமாக அது புனைந்துரைக்கப்பட்ட பொய் குற்றச்சாட்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சட்டமே ஒரு கருதுகோள் வைத்திருக்கிறது. அப்போ நீங்கள் இத்தனை நாட்கள் ஏன் சொல்லவில்லை என்றால் கல்லூரியில் எனக்கு அச்சம் இருந்தது. கல்லூரியை விட்டு வெளியே போன மறுநாள் சொல்லியிருக்கலாம். அதிலிருந்து 4 வருடங்கள் கழித்து என்று சொல்லும்பொழுது காவல்துறை இப்பொழுது விசாரிக்கும். அந்த விசாரணையில் இருவருக்கும் சம அளவு வாய்ப்பு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அரசு குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபருக்கு எதிராக புகார்தாரருக்கு சாதகமாக நின்று தன்னுடைய அனைத்து பணிகளையும் செய்யும். இப்பொழுது அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் முகாந்திரத்தில் எடுத்தவுடனேயே இவ்வளோ பெரிய போராட்டம் இவ்வளவெல்லாம் வந்ததினால் அந்த புகாரின் தன்மையில் இத்தனை குற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்ற அனுமானத்தின் உண்மை என்ற எடுத்துக்கொண்ட பட்சத்தின் பேரில் அவர் சாட்சியங்களை கலைக்கக்கூடாது, இன்னும் அதிக பிரச்சனைகள் உருவாகக்கூடாது என்பதால் கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கை என்பது ஆரம்பத்தில் மட்டும்தான். பிணையில் அவர் வெளியே வருவதற்கு அவர் அதற்கான மனுவை செய்யும் பொழுது கட்டாயம் பிணையில் வர முடியும். பிணையில் வந்து விட்ட பின்னால் இறுதி அறிக்கை சார்ஜ்ஷீட் ஃபைல் செஞ்சு அப்போ விசாரணை ஒழுங்கான முறையான அவருக்கு வாய்ப்பு அளித்து இவருக்கு வாய்ப்பு அளித்து விசாரணை நடந்துதான் பின்னர் அவர் குற்றவாளியா இல்லையா என்று தீர்ப்பளிக்கப்படும். இன்றைக்கே நம்ம என்ன சொல்லிட முடியாது இந்த விஷயத்தில் இந்த எஃப்ஐஆரில் இவர் குற்றவாளி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வராமல் எத்தனை 100 பேர் இதெல்லாம் நடந்தது உண்மைதான் என்றால் அந்த புகார்களை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அதே பிரச்சனையை உங்கள் மீது என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் யாரேனும் ஒரு 100 பேரை வைத்து ஒரு புகாரை சுமத்தி விட்டால் நாம் அன்றைக்கே குற்றவாளியாகிவிடுவோம். அப்போ நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் எப்படி ஒரு வாய்ப்பு அவசியமோ அதுபோல் எந்த விதமான குற்றவாளியாக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். அதனால் இன்றைக்கு பணி இடை நீக்கம் செய்திருப்பதும் பணியிலிருந்து அவர்களை விலக்கி வைத்திருப்பதும் என்பது சட்டபூர்வமான நடவடிக்கை. அது இறுதியான நடவடிக்கை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த விஷயத்தில் ஹரிபத்மனோட மனைவி கமிஷனர்கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்காங்க.
இது வந்து ஒரு ஆசிரியர்களோட தூண்டுதலின் பேரில் என்னுடைய கணவர் மேலே போய் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு. இன்னொன்று, ஏற்கனவே அங்கே படித்த நடிகை அபிராமி அவங்க அலுமினியாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கலாச்சேத்ராவை வந்து களங்கப்படுத்துகிறாங்க. அங்கே எல்லா சைடும் இருக்கிற வியூவை வந்து பார்க்கணும். ஒரு சைடு வியூவை மட்டும் எல்லாரும் பெருசாக்குறாங்க. கேட்டால் சங்கி அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் இணையத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்து. அபிராமி போன்றவர்கள் நிறைய ஆயிரம் மாணவிகள் இங்கே இருந்திருக்கலாம். இது ஒரு ரொம்ப ஒரு உயர்வான அல்லது உயரிய அதற்கான ஒரு மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கலைக்கான மாணவிகளை வெளியே கொண்டு வரும், கலைஞர்களை வெளியே கொண்டு வரும் நிறுவனம் சந்தேகம் இல்லை. நான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்க ஐஐடி மாதிரி, ஐஐடியாவது 14-15 இருக்குது. இது ஒன்றே ஒன்று தான் பரதநாட்டியத்திற்கு. அந்த அடிப்படையில் இது ஒரு பெரிய நிறுவனம். இதில் ஆயிரம் மாணவிகளுக்கு இந்த பிரச்சனைகள் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஒருவருக்கோ 10 பேருக்கோ இந்த பிரச்சனை நடந்திருந்தால், 1000 பேருக்கு நடக்கவில்லை என்பதால் இந்த 10 பேருக்கு நடந்தது பொய்யாகி விடாது. அபிராமி போன்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றாக தெரியும், ஒரு எல்லா இடத்திலும் உலகளாவிய அளவில் ஒரு நாடு முழுவதும் தழுவியிருக்கிற எல்லா விதமான பெண்களுக்கும் பாலியல் வன்முறைகள் என்பது தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. சாதிய வன்முறை, சாதிய பாகுபாடு, சிறுபான்மை, மத சிறுபான்மை, பாலின மக்கள் மீதான ஒடுக்குமுறைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த நிறுவனமோ இந்த நிர்வாகமோ இதற்கொன்றும் விதிவிலக்கு அல்ல. அதனால் அப்படி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அது ஒரு தரப்பாக இருக்க முடியும். அப்போ இதில் நியாயமான விஷயங்கள் என்னென்னு சொன்னால், கலாக்ஷேத்ரா வளாகம் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பல்கலைக்கழகம், ஒவ்வொரு கல்லூரிகளும், குறிப்பாக தொழில்நுட்ப கல்லூரிகளெல்லாம் மாணவர்களுக்கான குரல் என்பது கேட்கவே முடியாது. யாரும் சங்கம் அமைக்க முடியாது. இன்றைக்கு கலாக்ஷேத்ரா மாணவர்கள் சங்கம் அமைத்திருக்கிறோம் என்று சொல்லும்பொழுது அந்த சங்கத்தை கூட அழைத்து பேசவில்லை. அது மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு போக்கு. அப்படி இருக்கவே முடியாது. ஏனென்றால் இது பெரிய போராட்டத்தின் விளைவாக உருவான ஒன்று. போராட்டத்தினுடைய களத்திலிருந்து உருவான சங்கமாக இருந்தாலும் கூட அவர்கள் குரலை கேட்டு தீர்வுகளை தருவது என்பதுதான் அடிப்படை ஜனநாயகம். அது கூட இல்லை என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய வருந்தத்தக்க விஷயம். இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்கிறது, இவ்வளோ பாரம்பரியம் என்றால் இந்த விஷயம்தான் அதற்கான அவமான சின்னமே தவிர, பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வதிலோ இருக்கும் பிரச்சனைகளை நேர்மையாக தீர்ப்பதிலோ எந்த அவமானமும் எந்த நிறுவனத்திற்கும் வந்துவிடாது. எனவே அபிராமி போன்ற முன்னாள் மாணவர்களுக்கு பிரச்சனை வராமல் இருந்திருக்கலாம், நல்லது. ஆனால் யாருக்குமே எப்போதும் பிரச்சனை இல்லை என்று சொல்வதற்கு அவருக்கு எவ்விதமான தகுதியும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் சார்ந்திருக்கும் சின்ன திரையிலும், அவர் சார்ந்திருக்கும் பெரிய திரைகளிலும், அந்த சினிமா துறையிலும் எவ்வளவு பாலியல் வன்முறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு துறையிலும் நான் பெயர் சொல்லி ஏன் சொல்கிறேன் என்றால், அவர் இருக்கும் துறைக்காக அதை சொல்கிறேன். ஒரு துறையை கூட நாம் கைவிட முடியாது. எல்லா அரசு துறைகளிலும், எல்லா தனிநபர்களில், தனியார் நிறுவனங்களிலும் கூட எல்லா பல்கலைக்கழகமும் என்றும் இருக்கிறது. ஆனால் மாணவர் சங்கங்களும் அமைப்புகளும் இன்றைக்கு வரை அங்கீகரிக்கப்படுவதில்லை. அவருடைய குரல் ஜனநாயகபூர்வமாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் குரல் கேட்கப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கு கூட ஆண் மாணவியிடம் ஆண் மாணவர் பெண் மாணவியிடம் பேசியதால் அடித்து தகராறு, கல்லூரி விட்டு நீக்கம், 2000 ரூபாய் அபராதம் என்று எத்தனை கல்லூரிகளில், பெயர் பெற்ற கல்லூரிகளில் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ மாணவர்களுடைய குரல் வந்து பாலியல் வன்முறைக்காக மட்டும் வெளிவராது, எல்லா பிரச்சனைகளுக்காக வரும். அவங்கள தான் அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய போராட்டமாக வெடிக்குதுன்னா அந்த அளவுக்கு அவங்களை தள்ளியிருக்கு. இதில் வந்து அதிகார போட்டி இருக்கலாம், பதவி போட்டி இருக்கலாம், குழுக்கள் இருக்கலாம், குழுவாதம் இருக்கலாம். ஆனால் மாணவர்களின் போராட்டம் முற்றமுழுக்க பொய்யானது என்பதை தவிர அபத்தம் வேறு எதுவும் இருக்க முடியாது. மிக்க நன்றி மேடம்.